வணக்கம். நான் முதல்ல சொல்லிட்டேன் என் பேரெல்லாம். உங்களுக்கு மூலிகை என்னென்னு என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். இது என்ன அது? ஆமாம், கருவேப்பிலை. இது அருமையான மூலிகை. இங்கே கருவேப்பிலை மாதிரி எண்ணெயும் பயன்படுத்திக்கக்கூடாது, இந்த இதையும் பயன்படுத்திக்கக்கூடாது. என்ன பண்ணுவான் சாப்பாட்டில் போட்டோன்னு என்ன பண்ணுவான்? தூக்கி எறிஞ்சிருவோம். ஆனால் இது ஒரு அற்புதமான மூலிகை. எனக்கு முன்னாடி 59 வயசுன்னு சொன்னேன், இப்போ தான் லேசாக நிறைக்க ஆரம்பிக்குது. ஆமாவா? அதுக்கு காரணம் டை அடிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் இதுதான், கருவேப்பிலை. இளநரையை நிறையை போக்குவதில் அற்புதமான ஒரு கொடுக்கக்கூடியது, பலனை கொடுக்கக்கூடியது கருவேப்பிலை. காலையில் எழுந்திரிச்சோடனே பல் துளக்கிட்டு போய் ஒரு புடி கருவேப்பிலையை உரி வாயில் போட்டு மென்று சாப்பிட்டா போதும் இல்லைங்களா. அதே மாதிரி இளநரை 18 வயசு 19 வயசில் நிறைக்கும். இந்த இப்போ நம்ம இப்போ செயலாளருக்கு நிறைச்சிருக்கு பார்த்திங்களா, 19 வயசு தான். இதெல்லாம் ஒரு பளிங்கி அளவு காலையில் பசும்பாலில் கலக்கி ஒரு 48 நாள் குடித்தா போதும், அப்படியே நின்றுடும். மோர்லேயும் கலந்து குடிக்கலாம், பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக உள்ளது கருவேப்பிலை, இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதே மாதிரி இதை தொடர்ந்து சாப்பிட்டா கண் பார்வை தெளிவு பெறும், அருமையாக இருக்கும். கண் பார்வை கோளாறுகளே வராது. வைட்டமின் ஏ அவ்வளவு இருக்குது இதில். கீரைகளில் முருங்கைக்கீரையிலையும் இதுலேயும் கருவேப்பிலையிலையும் வைட்டமின் ஏ அவ்வளவு இருக்குது. செரிமான சக்தியை கொடுக்கக்கூடியது கருவேப்பிலை. அதான் இரும்பு சக்தி. வைட்டமின் ஏன்னா என்ன? இரும்பு சக்தி. இரும்பு சத்து அபரிமிதமாக இருக்கக்கூடியது கருவேப்பிலை. அதே மாதிரி வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியதில் கருவேப்பிலைக்கு அபரிமிதமான பங்கு இருக்குது. கருவேப்பிலை துவையில் கொஞ்சம் அரைச்சி லைட்டாக லேசாக உப்பை கொஞ்சம் புளியை வச்சு துவையில் அரைச்சி சோத்தில் சாதத்தில் போட்டு ஒரு பொட்டுக்கரண்டி நலனை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் சுத்தமாக ஆற்றிடும். அவ்வளோ அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய கருவேப்பிலை. இதை பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லது. இது வேக வச்சு குழம்புல போட்டு அந்த தூக்கி விட்டு அனுப்பிச்சுட்டு வெறும் சாத்தை சாப்பிட்றது நல்லதில்லை. அதனால் இது எளிதாக கிடைக்கக்கூடியது. வீட்டில் ஒரு கண்ணை வச்சு வளர்த்திங்கனாலே போதும், தினந்தோறும். அதே மாதிரி சர்க்கரை வியாதியையும் இது கட்டுப்படுத்தக்கூடியது. இன்சுலின் சுரப்பு. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தினா என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துறது, அவ்வளோதான். இது இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது, சுவை நரம்புகளை தூண்டக்கூடியது, பசி எடுக்கக்கூடியது, பல்வேறு விதமான நன்மைகள், மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை. அதனால் இதை உபயோகப்படுத்தி நீங்கள் பலன் பெற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.